Hello friends, welcome back to Andril Vlogs. இன்னைக்கு வந்து சத்தியமங்கலத்துல இருக்க எங்க மாமா அவங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து சம்மர் டைம், நம்மனால 5 நிமிஷம் கூட வெயில போய் நிக்க முடியாது. ஆனா மரங்களுக்கு அப்படி இல்லைங்க. சம்மர் டைம்ல தான் இந்த மரங்கள் நம்மளுக்கு நிறைய பழங்களை தருது. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க மாமா அவங்க தோட்டத்துல ஒரு பலாமரம் இருக்கு. இந்த பலாமரம் பாத்தீங்கன்னா 100 வருஷமா இருக்காமா. இது வந்து நாட்டு ரகத்தை சேர்ந்தது. இப்போ அந்த பலாமரத்துல நிறைய பலாப்பழங்கள் பிடிச்சிருக்கு. இதாங்க நான் சொன்ன பலாமரம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பலாப்பழம் பிடிச்சிருக்கு. ஆனால் இது பழுக்கில் பழுத்திருந்தால் இப்போ நானே ஒன்று பொறிச்சிருப்பேன். இந்த இந்த பலா பழத்தை வந்து சூர்யா பொறிச்சு தர போகிறாங்க. சூர்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட பையன். மெதுவா அழுகி வச்சிருக்குது அந்த பழமும். எது பழம்னு எப்படி தெரியும்? மோந்து பார்த்தா வாசனை வரும். வாசனை வரும். உங்களுக்கு வாசனை வராது, எனக்கு தான் வாசனை வரும். பொரிக்கிறேன். அது பழுத்துருச்சா? பிடிக்கணுமா? கீழே பிடிக்கல, வேண்டாம், கீழே போட்டுரு, கீழே போட்டுரு. மெதுவாக கொடு சூர்யா. இப்போவே சாப்பிட்ற மாதிரி ஒரு பழம் பொரிக்கணும். இப்போவே சாப்பிட்ற மாதிரி. ஃபஸ்ட்டு பலாப்பழம் பொரிச்சாச்சு. இதில் பாருங்கள் நிறைய பால் வடியுது. மரத்துலேருந்து பொரிக்கும் போதே நிறைய பால் அப்படியே கீழே வடியுது மரத்துலேருந்து. இது வந்து இப்போ சாப்பிட முடியாது. இது ஒரு 4 நாள் கழிச்சு தான் பழுக்கும், அப்போ தான் சாப்பிட முடியும். உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு பழம் பொரிச்சு போட சொல்லியிருக்கேன். இருக்கான்னு தெரியல. இருந்தால் சூர்யா இப்போ நம்மளுக்கு பொரிச்சு போடுவான். சூர்யா, இந்த மாதிரி இது கருப்பு இங்கே இருக்குதுல்ல, அது அது வந்து அழுகிருச்சா? அழுகிருச்சு. காது அது பாரு, எல்லாம் அந்த செவ்வெறும்பு நல்லா. இந்த மரத்தில் வந்து நிறைய செவ்வெரும்பு இருக்குது. இப்போ சூர்யானால் பழத்தை வந்து பொறிக்கவே முடியல. பாதிலேயே இறங்கிட்டான். இனி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் போய் பொறிப்பேன் அப்படின்ட்டுருக்கிறான். இந்த பலாமரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறுக்கு. இந்த கிணத்துல வந்து தண்ணி வற்றவே வற்றாது. நம்ம பலாமரத்துக்குன்னு தனியாக தண்ணி பாய்க்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த மரத்தோட வேர் வந்து அங்கே கிணறு வரைக்கும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து பெரிய பிரான்ச் ஒன்று இருந்துச்சு. இது வந்து இதில் தான் வந்து பாதி ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். இது என்னாச்சுன்னா ஒரு டைம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே இருக்குது, அதில் வந்து முட்டி தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சனால இது ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, பாதி மரம் எரிஞ்சிருச்சு. இந்த பழம் வந்து முதல் பெருசு பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசு, இவ்வளோ பெருசாக பிடிக்கும். மரம் எரிஞ்சதுனால இது வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு, காய் வந்து பெருசாகிறதில்ல. ஆனால் வந்து டேஸ்ட்லாம் எதுவுமே மாறல, அப்படியே அந்த பழைய டேஸ்ட் அப்படியே இருக்குது. பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து சூர்யா எறும்பு கடி வாங்கிட்டு மறுபடியும் எனக்காக பலாப்பழம் பறிக்கிறதுக்காக ஏறுறான். இப்ப சூர்யா வந்து இப்ப சாப்பிடுற மாதிரி நல்ல பழுத்த பழம் ஒண்ணு பறிச்சுட்டான். என்னை வந்து கேட்ச் பிடிக்க சொல்றாங்க. ஆனா என்னால வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து எடுக்க முடியாது. ஒரு அளவு கீழே வந்து பீஸ்னா கூட நான் கேட்ச் பிடிச்சிப்பேன். சூர்யா பாரு, இப்போ அதை கீழே போட்டாலும் உடஞ்சிடும். சூப்பர் ஐடியா. வச்சு வச்சு கொண்டு வாதில் வச்சு வச்சு கொண்டு வரையா? ரெண்டு பிரான்ச்சுக்கு சென்டரில் வந்து பழத்தை வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரான். ஒரு அளவு கீழே கொண்டு வந்துட்டான். இன்னொரு ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குது, அது கொண்டு வந்துட்டான்னா அப்புறம் நம்ம இங்கேருந்து கேட்ச் பிடிச்சிக்கலாம். இங்கிருந்து போட்டே பிடிக்க முடியல. அங்கிருந்து போட்டா என்ன இருக்கு? இந்த பக்கம் நல்லதா இருக்கிற பக்கம் இந்த பழம் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே நல்லா பழுத்துருச்சு. இப்போ நம்ம பறித்து வச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து பழுக்கிற பழத்தை விட இந்த மரத்துலேயே பழுத்த பழம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ கையிலேயே இப்படி பிச்சிடலாம். பிச்சா கூட பிக்க முடியும். என்ன கரையாயிரும்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. காய் வீசுறான் மண்டமாலே உழுகும். கண்டிப்பா பிடிப்பீங்க நீங்க.
நான்லாம் பிடிக்க மாட்டேன். சூப்பரா பழுத்துருக்கா? கண்டிப்பா பிடிக்கும். நீங்க வந்து வீசினா பிடிக்கும். இந்த சைடு வாங்க. அங்கே நின்னு பாருங்க. ஓகே இரு இரு. பால் மூஞ்சில. வாவ் சொன்னேன்ல நான். ஏன்னா இது குட்டி பழம், ஈஸியாக பிடிச்சிடலாம். இது பழுத்துருக்கு அந்த பழம். இந்த பழம் பழுத்துருச்சு. இதையும் அறுத்து சாப்பிடலாம் இல்லையா? ஆ இது இப்போவே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி கேப் விழுந்துருக்குதுன்னு பாருங்க. கேப் விழுந்தா பிச்சிருவியா? அப்படியே பிச்சிடலாம். பிச்சு காட்டு. இது என்ன நீங்கள் பாரு. என்னால் எனக்கு ஸ்ட்ரென்த் பத்தலை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்த்தா இதை அப்படியே பிச்சிருவாங்க. எனக்கு இவ்வளோ முடியும், ஆனால் இது அப்படியே பிச்சிருவாங்க. சரி போய் மோசம் அழுகிருச்சா? அழுகிருச்சு. அப்போ இது ஆகாது, அதுதான் நாங்கள் பழுத்திருக்குன்னு நினச்சி பறித்த பழம் பார்த்தீங்கன்னா அழுகியிருக்கு, உள்ளே ஃபுல்லாக அழுகிருச்சு. அதனால் அதை சாப்பிட முடியாது. இது பழுத்திருக்குமா சூர்யா? பழுத்திருக்குங்கக்கா, கண்டிப்பாக பழுத்திருக்கும். இதில் என்ன ஒரு நாலு குழந்தை இருக்குமா? இங்கே பாருங்கள் எத்தனை சொலை இருக்குது. இதில் ஒரு எவ்வளோ சொலை இருக்குது? ஒரு பத்து இருக்குமா? பத்து இருக்கும். அவ்வளோதான் அப்படியே விரும்பிக்கா. குட்டி பலாப்பழத்தை வந்து நம்ம அறுத்தாச்சு. சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் சோளம், வந்து பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. இதா இருங்க காமிக்கிறேன். இது என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லா எடுக்கிறது இப்படி எடுக்கணும், அப்போ தான் தெரியும். பழுத்துருச்சுக்கா? இது வந்து 1/4 ஆஃப் தி பழம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ சோளம் இருக்குன்னு. ஒரு இதுலேயே வந்து ஒரு 5-6 7-8 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பறித்த அந்த சின்ன பழத்துலேயே வந்து ஒரு 30 சொல பக்கமாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா இது 30க்கு மேலே இருக்க மாட்டேருக்கு. இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா நான் முதலே இதை சாப்பிட்ருக்கேன். தேன் மாதிரி இருக்கு அப்படியே. நான் ஒருத்தே இது எல்லாத்தையும் சாப்பிட்றேன், ஏன்னா தேன் மாதிரி இருக்கு. பலாப்பழம் சாப்பிட்டாச்சு, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் வந்து நம்ம பப்பாளி பழம் சாப்பிட போகிறோம். எங்கள் மாமா அவங்க தோட்டத்தில் பப்பாளி பழமும் இருக்குது, அது இப்போ போய் பறித்து சாப்பிடலாம் வாங்க. எப்படி போய் போகணும்? வண்டி கடமை போகுது. எந்த பக்கம் இருக்கு மரம்? எங்கள் மாமா அவங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் இருக்கிறதா சொன்னேன்ல, அதுதான் இந்த பப்பாளி மரம்லாம். இவங்க வந்து இந்த மரத்தை வந்து ஊடுபயிராக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மரம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மரத்தில் பார்த்தோன்னா பறிச்சிட்டாங்க, ஏற்கனவே பப்பாளி வந்து பறிச்சிட்டாங்க. பழம் எதுவும் இல்லை. இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இது வந்து இப்போ சாப்பிட முடியாது. இது வந்து பறித்து வச்சாலும் ஒரு 3 நாள் கழித்து தான் சாப்பிட முடியுமாம்மா. இன்னும் மேலே ஒரு அணப்பு இருக்குது, அங்கே வந்து இன்னும் பறிக்கலையாமா. அங்கே போய் நம்ம பறிக்கலாம் வாங்க. சரிக்கா போகலாம். சரி போகலாம் வாங்கடா. ஆனா இது ஹைட்டா இருக்குது, எப்படி பறிப்போம்? ஏறிடுவியா? உடையாதா மரம்? சரியா சூர்யா, மரமே ஆடுது சூர்யா, ஆடுது பாருங்க. போதும் கரை பிடிக்கிறேன்.
ஃபைனலி ஒரு வழியா பப்பாளி பொரிச்சாச்சு. ஏதோ நீங்களே மரத்து மேலே ஏறி பொறுத்து போட்ட மாதிரி சொல்றீங்க. கஷ்டப்பட்டு ஏறினது நான். நான் பொறிச்சா என்ன, சூர்யா பறிச்சா என்ன, ஒண்ணுதான். சரி, இப்போ வந்து பப்பாளி பறிச்சாச்சு. இது வந்து நாட்டு பழம்லாம் கிடையாது, இது வந்து ஹைப்ரிட் பப்பாளி பழங்க. இதை வந்து பறித்து கொண்டு போய் கொடுத்தா எங்கள் பாட்டியே வந்து விற்றுருவாங்க. நாங்கள் இது வந்து சந்தைக்கு அந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் கொண்டு போகிறதில்ல. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன், பழத்தையெல்லாம் பறிக்க வேண்டான்னு சொல்லியும் கேட்காம எங்கள் பாட்டி வந்து எல்லா பழத்தையும் பறித்து விற்றுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சண்டே, சண்டேனா நிறைய பழம் வந்து வாங்குவாங்க. இது வந்து சக்கரை பழ மரம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் குட்டி குட்டியாக பழம் வரும். இது வந்து பறித்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க சாப்பிட்டு காமிக்கிறேன். இனிப்பாக இருக்குது. இந்த பழம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு அளவுக்கு தான் பிடிச்சிருக்கு, நிறைய பிஞ்சு இருக்குது. இன்னொரு ஒரு மாதம் போனால் ஃபுல்லாக நிறைய ஃபுல்லாக எல்லாமே பழுத்துரும். அப்போ பார்த்தீங்கன்னா மரமே வந்து ரெட் கலரில் தெரியும். ஒரு வருஷம் தாச்சா? ஒரு வருஷம் ஆச்சு. மூணு வருஷத்துல காய் பிடிக்குமா? மூணு வருஷத்துல காய் பிடிக்கும். சரி, இப்போ காய் பிடிச்சிருந்தா மாங்காய் சாப்பிட்டுருக்கலாம். ஒரு மூணு நாலு இருந்தால் போதும். எந்த பக்கம் சூர்யா இங்கே வந்து இப்படியே நின்ட்ட? லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா? இதாங்க வந்து தர்பூசணி தோட்டம். இது வந்து பேப்பர் ரோல் போட்டு நாற்று வைப்பாங்க. இப்போ நாற்று வச்சுட்ருக்காங்க. இது வந்து காய் பிடிக்கிறதுக்கு வந்து 45 நாள் ஆகும். இன்னும் 45 நாள் கழித்து நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக தர்பூசணி தோட்டம் ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கும். அப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்கே வந்து ஆக்வாட்டி குருவி வந்து மூணு மொட்டு வச்சுருக்கிறதா சூர்யா சொன்னான். அவன் வந்து உழவு ஓட்டும் போது பார்த்துருக்கானாமா, அது வந்து இப்போ காமிக்கிறதா சொன்னான். நிறைய பேத்துக்கு வந்து ஆக்வாட்டி குருவினா என்னன்னு தெரியாது. தெரியாதவங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த குருவி வச்சுருக்கிற மொட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க சூர்யா. அந்த வெறும் மொட்டு மட்டும் இருக்குமா, குருவியும் இருக்குமா? பறவையும் படுத்துருக்கு. பறவையும் இருக்குமா? அது எதுவும் பண்ணாதா? எதுவும் பண்ணாது. எங்க இருக்குது? அப்ப மொட்டு இருக்காதா? மொட்டு மட்டும் தான் இருக்கு. பறவை விட்டுட்டு போயிருமா? சாப்பிடறதுக்கு போயிருக்கோம். இருக்கு பாருங்க மொட்டு. நேற்று மூணு மொட்டு தான் இருந்துச்சு, நாலு மொட்டு இருக்கு. இது வந்து ஆக்காட்டி குருவி வச்ச மொட்டு. நான் மொத்தமா நாலு மொட்டு வச்சிருக்குது. இங்க வந்து பறவை இங்க இல்ல, பறவை வந்து உணவு தேடி போயிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம மொட்டை வந்து டச் பண்ணிட்டோம்னா வந்து பறவை இங்கே வராதாமா. அதனால் நம்ம இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இது பாருங்கள், இது வந்து மொட்டு வச்சுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்குது. எல்லா பறவையும் வந்து மரத்தில் அந்த மாதிரி தான் வைக்கும். ஆனால் இந்த பறவை பார்த்திங்கன்னா வெட்ட வெளியாக இருக்குது. ஃபுல்லாக இது தர்பூசணி செடிக்காக பாத்தி கட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் சென்டரில் வந்து கூடு கட்டி வச்சுருக்குது. அந்த கூடு வந்து ஃபுல்லாலாம் கட்டலை, அப்படியே சைடில் மட்டும் வச்சுருக்குது பாருங்கள். இதான் வந்து அதனோட கூடு. இதையும் டச் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே மட்டும் பார்த்துக்கலாம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறியும் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து பூ பிடிச்சி ஒவ்வொன்றும் பிஞ்சாயிருக்குது, ஒவ்வொன்றும் பூ பிடிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடியில் ஊடு பயிராக வந்து பச்சை பயிர் போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் காய் பிடிச்சிருச்சு. இதுதான் பச்சை பயிர் காய். இதை இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. பயிர் ஆயிருச்சு. இங்கே வந்து சோலார் பம்ப் செட் போட்டிருக்காங்க.
இதுக்கு வந்து இந்த சோலார் போடுறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுக்குறாங்க. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற எந்த நலத்திட்டமும் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஆனால் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளியும் பயிரிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து தக்காளி விலை குறைஞ்சிருச்சு, கிலோ வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதனாலேயும் நிறைய பறிக்காமல் விட்டுட்டாங்க. நம்மளுக்கு தேவையான பப்பாளி பழம் பலாப்பழம் எல்லாத்தையும் வந்து மாமா தோட்டத்துலேருந்து ஆட்டை போட்டாச்சு. எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, மாமாவோட தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அண்ட்ரில் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் சுகன்.